ஹாய் ஹலோ வெல்கம் டு நவ்யா மாம் சேனல். ஹாய் फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நானும் திவ்யா கூட ஜாயின் பண்ணிருக்கேன். ஆமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா தந்தூரி சிக்கன். வாவ், சூப்பர்மா, ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்லே பண்ணிருக்கீங்களே, எப்படிமா இதை பண்ணீங்க? எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லலாமா? அதுக்கு தான் வாங்க, எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னமா இது? இது 1.5 கிலோ சிக்கனுங்க. இந்த தொட பீஸ்னு சொல்வாங்க பாத்தீங்களா, நம்ம தந்தூரிக்குன்னு சொல்லி கேட்டாலே கொடுப்பாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி 1.5 கிலோ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ என்னமா பண்றீங்க? இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லைஸ் பண்றோம். இந்த மாதிரி இந்த மாதிரி கட்டிங், இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணாதான் நம்ம மேரினேட் பண்ணா இந்த மசாலா நல்லா ஊறும். ஓ, அதுக்காக இந்த மாதிரி கட் பண்றீங்களா? சூப்பர்மா, எல்லா சிக்கனையும் கட் பண்ணி எடுத்துட்டீங்களா? இப்போ மேரினேட் பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் தயிர், அதோட ரெட் காஷ்மீர் சில்லி பவுடர். இது வந்து பார்த்தீங்கன்னா காரம் இருக்காது, பட் கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு பொடி அதையும் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரக பொடி, அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. ஓகேம்மா, அதுக்கப்புறம் என்ன போட போறீங்க? இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிங் மசாலா. சிக்கன் இல்லம்மா, கிச்சன் கிங் மசாலா. ஓ, தப்பா சொல்லிட்டேனோ? இல்லங்க, நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க, சும்மா செக் பண்ணேன். இந்த மாதிரி சமாளிக்காதம்மா. இப்போ என்ன போடுறீங்க? இப்போ வந்து பாத்தீனா கஸ்தூரி மேத்தி. ஓகே, அது வந்து கையில லைட்ஸ் அப்படி இது பண்ணிட்டு கொஞ்சம் போ யூஸ் போடலாம். ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் பாத்தீனா தேவைக்கேற்ப உப்பு. ஓகேம்மா, இப்போ இது என்னம்மா? இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்ங்க, இது 2 ஸ்பூன். ஓகேங்களா? சூப்பர்மா, இப்போ என்ன பண்றீங்க? இப்போ ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கேன், அது பாதியா கட் பண்ணி அதோட ஜூஸ். ஓகேங்களா? ஜூஸ் ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ நல்லா mix பண்ண போறீங்களா? ஆமாங்க, நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நல்லா mix பண்ண பிறகு பாருங்க, கிரேவியே பாக்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. கலர்ஃபுல்லா வந்துருச்சுமா? சூப்பர்மா. ஓ, அந்த காஷ்மீர் chili powder பண்ற வேலையா இது? சாம கலரா இருக்கு. ஆஹா, ஓகே. இப்போ இந்த சிக்கனை மேரினேட் பண்றோம். சூப்பர்மா. ஓ, அந்த கட் பண்ண இடத்துல எல்லாம் உள்ள போடுறீங்களே? அத நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு நைட் ஃபுல்லா ஊற வைக்க போறோம் ஃப்ரிட்ஜ்ல. ஃப்ரிட்ஜ்ல அத 12 hours ஊற வைக்க போறீங்க? ஆமா, எவ்வளவு நேரம் ஊறுதோ அவ்வளவு அருமையா இருக்கும், ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும்ங்க. சோக்கிங் ஃபார் 12 hours. ஓகேமா, ஓகே. நாளோ ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் சரியா போச்சமா? கரெக்ட்டா மேரினேட் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கீங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. சூப்பர்மா, தாறுமாறுமா நீங்க. அடுத்து என்னமா இது? இப்போ நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டுமா? இப்போ வாங்க நம்ம அதை எப்படி கிரில்ல நம்ம அந்த தந்தூரியை பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு, இது நாங்களே செஞ்ச அடுப்பு. இப்போ இது மறுநாள் மார்னிங் நாங்க என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் மண் இது பண்ணு போட்டுக்கோ. நாலு செங்கல் சுத்தி அடிக்கிட்டோம். அடிக்கிட்டு இப்போ என்ன பண்றோம்? நடுவுல சாக்கோல் கறி இருக்குல்ல, மரக்கறி, அது உள்ள போட்டோம். பாருங்களேன், நம்மளே பண்ணலாங்க இந்த அடுப்பு, ரொம்ப ஈஸிங்க. சில பேர் நாங்கள் ஃப்ளாட்ல இருக்கோம், நாங்கள் இந்த மாதிரி வீட்டில் இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லுவீங்க. சொல்லப்போனா நாங்கள் ஃப்ளாட்ல தான் இருக்கோம், பால்கனி இருக்கு பார்த்தீங்களா, வச்சு பண்ணது. ஆமா, நீங்க வந்து அடுப்பு எரிக்கிறது முன்னாடி மண் நிறைய போட்டு இதை தாராளமா நீங்க பண்ணலாம். இது பாருங்க, சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயங்க, நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த பிறகு உடனே நம்ம தந்தூரி சிக்கன் பண்ண ஆரம்பிக்க கூடாது. ஃபேன் காத்துல ஒரு 1/2 hour வைக்கணும்ங்க. ஏன்னா நம்ம மசாலா ட்ரை ஆகணும், அது மேல நல்லா கம்பியில குத்தி எடுத்து இந்த மாதிரி வச்சிட்டீங்களா? சூப்பர்மா, இப்ப கீழ அனல்லயே வேகுது. ஆமா, இப்போ நம்ம அந்த பிளேட் வைக்க போறோமா? இப்போ அதுக்கு முன்னாடி என்னமா இது பேஸ்ட் பண்றீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா பட்டர், வெண்ணெய். ஓகேமா, வெண்ணெய் இல்லாதவங்க வந்து நெய் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேமா, நல்லா மேல பேஸ்ட் பண்ணீங்களா? நெய் நல்லா அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஓகே, நல்லா பேஸ்ட் பண்ணிட்டீங்க. அதுக்குள்ள கீழே அனலும் அடிக்குது. இப்போ அந்த பிளேட்டை வச்சிடலாமா நம்ம? ஏன்னா அந்த பிளேட் இல்லாம அது கீழே வந்து பிளேட்டை வச்சாச்சு. பாருங்க, பிளேட் இது வந்து ரெண்டு விதம் இருக்குங்க. ஒன்னு கம்பியில நல்லா வைக்கலாம், அப்படி கீழே வந்து பிளேட்டும் வைக்கலாம். அந்த வீடியோ நான் எடுக்க மறந்துட்டேன். இந்த ஜல்லட பிளேட்ல வந்து என்ன பண்ணலாம்? சிக்கனையும் வைக்கலாம் நம்ம. நெருப்பு இல்லையா, வேற அனல் இருக்கு பாத்தீங்களா? இப்ப இந்த அனல் நல்லா வெந்துருங்க. சாப்பிடும் போல இருக்கே பாக்கும் போதே. ஆமா ஆமா, வாசனையாவும் இருக்கு பாருங்க. வாசனையா இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸும் பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகுங்க. அதான் மொத்தம் 1.5 மணி நேரத்துல முடிச்சிட்டீங்க நீங்க தான். ஆமா, சூப்பர்மா. இப்போ வந்து இது எடுத்தாச்சு. கை சுடும், அதனால அவங்க ஒரு ஸ்போக்ஸ் போனை யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ நாங்கள் க்ளோஸ் அப்ல காட்ட போறோம் பாருங்களேன். என்ன கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்களேன். பார்க்கும்போதே சாப்பிடத்தோம். நான் கூட கொஞ்சம் ரிஸ்க்னு நினச்சேன், பட் எங்கள் ஒய்ஃப் ரிஸ்க் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக பண்ணிட்டாங்க.
சூப்பர் சூப்பர்மா, அருமைமா, கலர்ஃபுல், வா வா. இப்போ இதை நம்ம டெக்கரேட் பண்ணியாச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாத்தியாச்சு, எல்லாத்தையும் பண்ணிட்டேன் நாங்க. நானு பார்க்கும்போது தான் அருமையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு, ஆனா சாப்பிட்டு பார்த்தோனே அருமையா இருக்கு, சான்ஸே இல்ல. அந்த சாப்பிட்ற வீடியோ எடுத்துக்கலாம், வேணாம் தான் விட்டோம், ஏன்னா நாங்க அப்படி கடிச்சு சாப்பிட்டோம்ல, அதனால ராஜ்கிரண் மாதிரி சாப்பிட்டோம் நாங்க. இது ஒரு பீஸ் குறையுதே, எங்கன்னு கேப்பீங்க, அது பேரெல்லாம் விழுந்துட்டு இருக்கு பாருங்களேன், சுத்தி சுத்தி எடுத்திருக்கேன் பாருங்களேன், என்னால முடியல. அந்த வீடியோ எடுக்கும் போது சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு, செமையா இருக்கு பாருங்க, பாருங்களேன் எப்படி கலர்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க பாருங்க, சுத்தி சுத்தி எடுக்கிறேன் பாருங்க. ஆல்ரெடி இதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன், பட் வந்து பேன்ல பண்ணியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கிரில்ல ட்ரை பண்ணிருக்கேன், பண்ணிருக்காங்க, டேஸ்ட் சான்ஸே இல்ல. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க வியூவர்ஸ். அடுப்பு நம்ம வீட்லயே செய்யலாம், ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எங்க சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.